ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய உண்மையான தாய் தந்தையர். ஒருவன் இதோ காணுகின்ற வீட்டிற்குள் நுழைந்து கதவுகளை மூடியிருந்தால் அவனுக்கு வெளியே உள்ள ஏதாவது நிலைமையை கேட்கவோ காணவோ அறியவோ முடியுமா? முடியாது. எனில் அவன் அந்த வீட்டில் இருந்து எழுந்து கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து திண்ணையில் வந்திருந்தால் அவனால் வெளியே உள்ள எல்லா நிலைமையையும் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் முடியும் அல்லவா? ஓ, முடியும். எனில் உள்ளே இருந்தபொழுது வெளியே இருக்கின்றவற்றை கேட்காமல் இருப்பதற்கும் காணாமல் இருப்பதற்கும் அறியாமல் இருப்பதற்கும் காரணம் என்ன? அவன் வெளியே உள்ள எல்லா தொழில்களையும் விட்டு உள்ளே சென்று கதவை மூடி சொஸ்தமாக இருந்தது கொண்டாகும். வெளியே திண்ணைக்கு வந்தபொழுதோ வெளியே உள்ள எல்லா நிலைமைகளையும் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் முடிகிறது. எனில் வெளியே உள்ள எல்லா நிலைமைகளை கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் முடிகின்ற போது அவன் வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ இருந்தான் வெளியேயே ஆகும். அதெப்படியாகும்? அவன் வீட்டிற்கு வெளியே இருந்தான் என்றால் அந்த வீட்டை விட்டு போக வேண்டும். அப்படி வீட்டை விட்டு போனான் என்றால் அவ்வீட்டினுடைய யாதொரு அவஸ்தை அதாவது நிலைமையையும் கேட்பதற்கோ காணுவதற்கோ அறிவதற்கோ முடிவதில்லை. அதுவுமல்லாமல் அவன் இந்த வீட்டின் திண்ணையிலிருந்து வெளியே இறங்கவில்லை. வெளியே இறங்காமல் வீட்டின் வெளியே இருந்தான் என்று சொல்லுவதற்கு முடியுமா? முடியாது. வீட்டிற்குள் இருந்தான் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அப்பொழுது அவன் வீட்டிற்குள்ளேயும் வெளியேயும் இல்லாமல் வீட்டின் திண்ணையில் இருக்கின்றான். அச்சமயத்தில் வீட்டினுடைய வெளியேயுள்ள எல்லா நிலைமைகளையும் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் இடமாயிற்று. வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாலும் வீட்டிற்கு உள்ளே இருந்தாலும் வீட்டின் வெளியேயுள்ள யாதொரு நிலைமைகளையும் அறிவதில்லை. இப்படியே நாம் படுத்து தூங்கும் பொழுது நம்முடைய ஜீவன் எங்கேயாகும்? அப்பொழுது நம்முடைய ஜீவன் உள்ளே அடங்கி இருக்கிறது. தூக்கம் விழித்து இவற்றை கேட்கவும் பார்க்கவும் அறியவும் செய்யும் பொழுது ஜீவன் எங்கேயாகும்? வெளியேயே ஆகும். நமது ஜீவன் எப்பொழுது வெளியே போய்விட்டதோ அப்பொழுது நமக்கு இவற்றை கேட்கவும் காணவும் அறியவும் முடியுமோ? முடியாது. அது எதனால்? ஜீவன் வெளியே போய்விட்டால் என்னவாயிருக்கும்? பிணமாயிருக்கும். உள்ளே இருந்ததென்றால் வெளியே உள்ள யாதொன்றையும் அறிய முடியுமோ? முடியாது. எதனால்? ஜீவன் வெளியே வியாபிக்காமல் உள்ளே அடங்கி இருந்ததால். அது எங்கே இருக்கின்றது? ஜீவனுடைய வீடாகிற புறத்தில் ஆகும். எனில் ஜீவனுடைய வீட்டில் ஜீவன் யாதொன்றிலும் சலிக்காமல் அடங்கியிருக்கும் பொழுது யாராய் தீருகிறது? புருஷனாய் தீருகிறது. அது எதனால்? ஜீவசக்தி வெளியில் வியாபிக்காமல் புறத்திலேயே அடங்கியதால். அவ்விதம் வீட்டில் சுஸ்தமாய் அடங்கியவர் யாராகும்? அவர்களெல்லாம் புருஷராகும். அவ்விதம் வீட்டில் அடங்காதவர் ஆறாயிருக்கும்? அவர்கள் அவர்களுடைய ஜீவன் உள்ளேயும் வெளியேயும் இல்லாத நிலைமையில் உள்ளவராகும். எப்பொழுது வெளியே உள்ள நிலைமைகளை கேட்பதும் காண்பதும் அறிவதும் செய்கின்றது? தூக்கம் விழித்து ஜீவன் உள்ளேயும் வெளியேயும் அல்லாத தன்மையில் இருக்கும் பொழுது. எனில் எப்பொழுது ஜீவன் அடங்குகிறதோ அப்பொழுது புருஷனும், எப்பொழுது தூக்கம் விழித்து உள்ளே இருந்து ஜீவசக்தியாய் வெளியே வியாபிக்கின்றதோ அப்பொழுது சிவசக்தியும் ஆகின்றது. அதாவது புருஷ பிரகிருதியாகும். புருஷ பிரகிருதி என்று சொல்லுவது புருஷன் வீட்டிலிருந்து வெளியினுள்ளில் சக்தியாய் சலிப்பதற்காகும். புருஷன் என்பது ஜீவனாயிருக்கின்ற சிவனும் சக்தி என்பது ஸ்திரியாயிருக்கின்ற பிரகிருதி அதாவது மாயையும் ஆகின்றன. அந்த ஜீவனாயிருக்கின்ற சிவனாகிய புருஷனுக்கு வெளியே சலனம் உண்டான பொழுதாகும் புருஷ பிரகிருதி என்று சொல்லுவது. அந்த பிரகிருதியாகும் சக்தி, அதாகும் தாயார், அதில் இருந்தாகும் ஜனனம் உண்டாகிறது. அப்பொழுது நம்முடைய தாய் யாராகும்? மாயையாயிருக்கின்ற சக்தி. ஜீவன் யார்?
சிவன். சக்தி நமக்கு தயாராகும் பொழுது சிவன் யார்? தகப்பன். அப்பொழுது சிவன் தகப்பனும் அது புருஷன் அதாவது ஆணும், சக்தி தாயும் அது ஸ்திரீ அதாவது பெண்ணும் ஆகின்றன. அப்பொழுது நம்மை ஆணென்றோ பெண்ணென்றோ சொல்ல இடமுண்டோ? இடமில்லை. ஆத்ம வணக்கம்.